வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் 4 பேர் உயிரிழப்பு. வெயிலின் தாக்கம் கூட்டம் நெரிசல் காரணமாக இறந்திருக்கக்கூடும் என தகவல். விமான சாகச நிகழ்ச்சியில் எந்த அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளானதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறியதாக திமுக அரசுக்கு கடும் கண்டனம். சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஒட்டுமொத்தமாக வீடு திரும்பிய மக்களால் ஸ்தம்பித்த சாலைகள். பிரதான சாலைகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் படிப்படியாக சீரானது. சென்னை மெரினாவிலிருந்து ஒரே நேரத்தில் வீடு திரும்பிய பல்லாயிரக்கணக்கான மக்கள். புறநகர் ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் வரலாறு காணாத கூட்ட நெரிசல். லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சென்னை விமான கண்காட்சி. இதுவரை இல்லாத அளவில் 15 லட்சம் பேர் கண்டு ரசித்ததாக விமானப்படை பெருமிதம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி. 2 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையை மிஞ்சிய மக்கள் அலை. கண்கவர் சாகசங்களை கண்டு ரசித்த லட்சக்கணக்கான மக்கள். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் விமான அணிவகுப்புக்கு தமிழில் பெயர்கள். சேர, சோழ, பல்லவன், நீலகிரி உள்ளிட்ட வடிவமைப்புகளில் அசத்திய வீரர்கள். தஞ்சாவூரிலிருந்து வந்து மெரினா கடற்கரையை அலறவிட்ட ரஃபேல் போர் விமானம். சோழ தேசத்தின் பெருமையை பறைசாற்றியதைக் கண்டு மக்கள் ஆரவாரம். சென்னை மெரினாவில் இறக்கையை சுழன்றடித்து வானில் வந்த ஹெலிகாப்டர்கள். கெத்து காட்டிய பாண்டியர் குழுவை வியந்து பார்த்து கைத்தட்டிய மக்கள். மெரினா கடற்கரையில் வானில் வட்டமிட்டு ஹாட் வரைந்த ஹெலிகாப்டர்கள். இதயம் வரைந்து மக்களின் மனதை தொட்டு சாகசம் செய்த வீரர்கள். இந்திய விமானப்படை விமானங்களின் புடைசூழ வானில் வலம் வந்த சூரிய கிரண் மகாபலி. மூவர்ண புகையை உமிழ்ந்தபடி விண்ணில் வீரர்கள் சாகசம். சென்னை மெரினாவில் பாரா ஜம்பிங் செய்த ஆக்ரோ குழுவினர். பாராஷூட்டில் பறந்து வந்து இலக்கை துல்லியமாக அடைந்த வீரர்கள். MI-17 ஹெலிகாப்டரிலிருந்து மின்னல் வேகத்தில் கயிறு மூலம் தரையிறங்கிய வீரர்கள். பயங்கரவாதிகளை தாக்கி பிணை கைதிகளை மீட்பு போல் ஒத்திகை செய்து அசத்தல். மெரினாவில் மூவர்ணத்தில் உள்ள பாராஷூட்டிலிருந்து குதித்து வீரர்கள் சாகசம். 1800 முறை பாரா ஜம்பிங் செய்த விங் கமாண்டர் AK யாதவின் சாகசம். வானத்தில் தேசிய கொடியுடன் கம்பீரமாக பறந்த சேதக் ஹெலிகாப்டர்கள். AEW-1C மற்றும் MiG-29 ரக விமானங்களில் செங்குத்தாக சாகசம் செய்து அசத்திய வீரர்கள்.
சென்னை மெரினா கடற்கரையில் வானில் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறந்த ஹார்ட்வெட் விமானம். இடி முழக்கத்துடன் உரிமிக்கொண்டு பறந்த விமானங்கள். இந்திய விமானப்படை வீரர்கள் நமது ஹீரோக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சூப்பர் ஸ்டார்களின் கண்கவர் நிகழ்ச்சியை சென்னை கண்டு ரசித்ததாக நிகழ்ச்சி பதிவு. விமான சாகச நிகழ்ச்சியில் மக்களுக்கான எந்த அடிப்படை வசதியும் ஏற்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நிர்வாகமா, கிலோ எவ்வளவு என கேட்கக்கூடிய அளவில் முதலமைச்சர் உள்ளதாகவும் கடும் சாடல். சாம்சங் நிறுவன மேலாளர்களுடனான சந்திப்பில் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க பயனுள்ள உரையாடலை நடத்தினோம். விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என நம்புவதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா எக்ஸ் பக்கத்தில் பதிவு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது திருப்பதி லட்டு குறித்து சர்ச்சை கிளப்பியுள்ளது அரசியல் அநாகரிகம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அணிவகுப்பு பேரணி. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பலத்த காவல்துறை பாதுகாப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழை. நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தமிழக காவல்துறை கஞ்சா தவிர பிற போதைப் பொருட்கள் எதையும் கைப்பற்றுவது இல்லை. தென்காசியில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. சென்னை கோபாலபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நெசவாளர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்யவும் கோரிக்கை. தேனி பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பாதையிலேயே வெளியேற்றம். திருப்பரப்பு அருவியில் காலை முதல் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பிரதமர் மோடி இலவச மின்சாரம் வழங்கினால் நான் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தயார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி. இஸ்ரேலுக்கு துணை நிற்கும் பிரதமர் மோடியின் கொள்கை இன அழிப்புக்கு ஆதரவு அளிக்கும் என முத்தரசன் குற்றச்சாட்டு. மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் போதைப் பொருள் பதுக்கல் ஆலை கண்டுபிடிப்பு. 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக மெஃபிட்ரோன் போதைப் பொருள் பறிமுதல். போர் பதற்றம் காரணமாக ஈரான் வான்வழி தற்காலிகமாக மூடல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து விமான சேவைகளும் ரத்து.
துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். லீக் போட்டியில் பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி.